தமிழ்நாட்டில் முதல் முறையாக 5 கோடி ரூபாய் மதிப்பீட்டில் 125 அடி நீளம் 25 அடி அகலத்தில் பிரம்மாண்டமாக மிதக்கும் உணவக கப்பல் அமைக்கும் பணியினை சென்னையை அடுத்த முட்டுக்காட்டில் சுற்றுலாத்துறை அமைச்சர் ராமச்சந்திரன் தொடங்கி வைத்தார். சென்னை கிழக்கு கடற்கரை சாலையில் மாமல்லபுரம் அருகே அமைந்துள்ள முட்டுக்காட்டில் தமிழ்நாடு சுற்றுலா வளர்ச்சிக் கழகத்தின் மூலம் படகு இல்லம் இயக்கப்பட்டு வருகிறது. இதில் பொதுமக்கள் சாகச பயணம் மேற்கொள்ளும் வகையில் மிதவை படகுகள், இயந்திர படகுகள் இயக்கப்பட்டு வருகின்றன. இந்த படகு குழாமிற்கு மேலும் சுற்றுலா பயணிகளை ஈர்க்க படகு இல்லத்தில் 5 கோடி ரூபாய் மதிப்பீட்டில் 125 அடி நீளம் 25 அடி அகலத்தில் பிரம்மாண்டமான 2 அடுக்கு மிதக்கும் உணவக கப்பல் பயணம் தொடங்கப்பட உள்ளது. தமிழ்நாட்டில் முதல் முறையாக குளிரூட்டும் வசதியுடன் இந்த மிதவை உணவக கப்பல் அமைக்கப்பட உள்ளது. இந்த உணவகத்தில் முதல் தளம் திறந்தவெளி தளமாகவும் சுற்றுலா பயணிகள் மேல்தளத்தில் அமர்ந்து உணவு உண்டு பயணிக்கும் வகையிலும் வடிவமைக்கப்பட்டுள்ளது. இக்கப்பலில் சமையல் அறை, சேமிப்பு அறை, கழிவறை மற்றும் இயந்திர அறை அமைக்கப்பட உள்ளன. இந்த கப்பல் 60 குதிரை சக்தி திறனுடைய இயந்திரம் மூலம் இயக்கப்படும் வகையில் வடிவமைக்கப்பட உள்ளது. இந்த மிதக்கும் உணவகம் கப்பல் வரவேற்பை பொறுத்து மாநிலம் முழுவதிலும் சுற்றுலா பகுதிகளில் விரிவுபடுத்தப்படும் என அமைச்சர் கா. ராமச்சந்திரன் தெரிவித்தார். இந்த உணவகம் முடிவடைந்து மக்கள் பயன்பாட்டுக்கு வருவதற்காக நாங்கள் முயற்சி செய்து வருகிறோம். அது நடந்தால் மக்கள் எந்த அளவுக்கு இது வரவேற்பு கிடைக்கும் என்று பார்த்துவிட்டு தமிழ்நாட்டில் மற்ற இடங்களிலும் இதே மாதிரி செய்வதற்கெல்லாம் முயற்சி செய்கிறோம். ஏன்னா முதல் முதல் இங்கே தான் பண்ணுறோம் நம்ம. இத்திட்டம் தமிழ்நாடு சுற்றுலா வளர்ச்சிக் கழகம் மற்றும் கொச்சியை சேர்ந்த கிராண்ட் யூனர் மரைன் இன்டர்நேஷனல் நிறுவனத்தின் மூலமாக தனியார் மற்றும் பொது பங்களிப்பு மூலம் செயல்படுத்தப்பட உள்ளது. உடனுக்குடன் செய்திகளை தெரிந்து கொள்ள சன் நியூஸ் பெல் ஐகானை கிளிக் பண்ணுங்க.